இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி சொல்லி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ ரசிகர்களால் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் தலான்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பி சுப்பிரமணியம் மற்றும் மோகினிங்கிற ஒரு தம்பதியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 1 1971 பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து பிறந்தார். ஸோ இவர் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பிறந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் வந்து பண்ணுறது மூலியம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம். இவரோட பெஸ்ட் ஆஃப் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை, வாலி, வரலாறு, பில்லா, மங்காத்தா இருக்கு. 1986 பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமர்காலம் மூலியமாக பார்த்தீங்கன்னா சாலினியோட காதல் திருமணம் வந்து செய்து கொண்டாரு. இவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விளம்பரத்தில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாரு அஜித்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1992 வந்து பார்த்தீங்கன்னா பிரேம புத்தகம்ங்கிற ஒரு படம் மூலியமாக பார்த்தீங்கன்னா அறிமுகமானார் தெலுங்கு படத்தில். ஸோ இந்த படத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த புதுமுக நடிகர்னு சொல்லி ஒரு விருதியும் பெற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அமராவதிங்கிற ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சு. அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முதல் படமாக இருந்தாலும் தோல்வி தான் வந்துச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமராவதிங்கிற ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு, இவரோட முதல் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாசமலர்கள், பவித்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலங்கிற இந்த மாதிரி படங்கள்லாம் கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராங்கிற ஒரு படம் வந்து குறிப்பிடத்தக்கது. பாசமலர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் ஹீரோவை புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியை ஹீரோவாக போட்டாங்க. நீங்களும் நினச்சி பாருங்கள், ஒருத்தர் வந்து நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மதனம் எப்படி இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிச்சு கொடுத்தாரு ஒரு கெஸ்ட் ரோலில். அது பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையில் பார்த்தீங்கன்னா இவரோட ஓன் காஸ்ட்யூமில் தான் நடிச்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கே பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வந்துட்டு இவரே பைக்கில் வந்துட்டு இவரே போயிடுவாராம். நான் ஃபஸ்ட் டைம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி திரைப்படமாக அமைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1995 பார்த்தீங்கன்னா ஆசைங்கிற ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து இயக்கியிருந்தார். இதை பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஆசை படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பைக் ரேஸ் ஒன்று போனார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக காயம் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடுவில் வந்து படம் வாய்ப்புகள் வந்து இவர் வந்து நடிக்கவே இல்லை படத்துலேயே எதுலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 வந்து பார்த்தீங்கன்னா சரண் இயக்கத்தில் காதல் மன்னன் மூலியமாக பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. ஆசை படத்தில் வந்து எஸ் ஜே சூர்யா சொன்னால இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கப்ப இவர் வந்து ஒரு பட்டன் கூட ஒழுங்காக போடத்துற மாதிரி இருப்பாராம் எஸ் ஜே சூர்யா. இவருக்கு விவரம் பார்த்தீங்கன்னா வாலி படம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர்கிட்டே பார்த்தீங்கன்னா வாலி படத்தையும் கொடுத்துருக்காரு. வாலி படம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தீனா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து இயக்குனார். ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவரோட கேரியரில் 1.5 படம் தான் பண்ணியிருந்தார். இந்த வந்து படத்தை வந்து கொஞ்சம் நாளே சீக்கிரமாக டேரக்ட் பண்ணி முடிச்சிட முடியுமான்னு சொல்லி முருகதாஸ் கிட்ட கேட்டிருக்காரு அஜித் குமார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த வந்து நம்பிக்கையாக அவர் வந்து சொன்னதுனால ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து படத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு நீட்டாக. ஸோ அந்த தீனாங்கிற ஒரு படத்தையும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. கை கொடுத்து தூக்கினார்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து ஈடாகாதுன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா தர்சா இயக்கம்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸோ இதுக்கு வந்து பின்னாடி வந்து யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா தலா அஜித் வந்துருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டரா எப்படி ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பெருமையாக நினச்சாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ தலா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பல விதமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவா இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதறிங்களா வீரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேகம். ஸோ இந்த விவேகம் படத்தப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் வந்து இன்ஜுரியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே அதிகமான சண்டை காட்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா வந்து பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்தில் வந்து பட்டு அந்த வந்து வேதாளம் படத்தில் வந்து ஆளுமா டோலுமா சாங் இருக்குல்ல, ஸோ அந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கிளாப்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா வந்து அடுத்த படமான விசுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம்னு சொல்லி அஜித் குமார் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வந்து என்ன சொன்னாரா, அதுக்கு வந்து இல்லை அதெல்லாம் எப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் அப்படி வைங்க கொஞ்சம் மாசாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து டாக்டர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு இது நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ அந்த ஆளு மாடு ஒழுமா சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கிளாப்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரசிகர்களால் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஒரு உடம்பு தான் எனக்கு. ஸோ அவங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டோரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனை வந்து அவர் வந்துட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா விடாமல் வச்சும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எதில் வேணுமோ நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வந்து லைஃப் ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ ஓகே வேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம் பெல் ஐக்கன் ஆல் தீங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.